சொல்றது ஒரு மரம் ஒன்னு இருக்கா அந்த மரத்துல ரெண்டு பட்சிகள் இருக்கா ரெண்டு பட்சிகள் ஒரே மரம் அதுல ரெண்டு பட்சிகள் அதுல ஒரு பட்சி என்ன பண்றதா அந்த மரத்துல வந்த பழனை எல்லாம் பழம் இருக்க அது கொத்தி கொத்தி சாப்பிட்டுட்டே இருக்கான் இன்னொரு பட்சி என்ன பண்றது கேட்டா அந்த பழத்தை சாப்பிடதே இல்ல ஆனா ஜாலியா இருக்கான் சந்தோஷமா இருக்கான் இது பழத்தை சாப்பிட்டு கஷ்டப்பட்டு இருக்க போல இருக்கு அது பழத்தை சாப்பிடாம ஜாலியா நின்றுட்டு இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா இந்த மரம்ங்கிறது நம்ம சரீரம் தான் இந்த சரீரம் தான் மரம் இதுல ரெண்டு பட்சி இருக்கு ஒன்னு ஜீவாத்மா இன்னொன்னு பரமாத்மாவான சீவன் நாராயணன் ஜீவாத்மாவும் இருக்க பரமாத்மாவும் இருக்க இந்த ஜீவாத்மா என்ன பண்றதுன்னு கேட்டா இந்த சரீரத்தினால வரக்கூடிய பலன்கள் கர்ம பலன்களை எல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கு சாப்பிட்டு இருக்கு பரமாத்மா என்ன பண்றதுன்னு கேட்டானா அந்த கர்ம பலன் எதையும் சாப்பிடாம ஜாலியா இருந்திருக்கு அனஸ்டன்யா அபிச்சாக சீதி உள்ளுக்குள்ளதான் இருக்க அவரேதான் இருக்கா ரெண்டு பேரும் தான் இருக்கா ஆனா இவர் அனுபவிக்கிறார் அவர் அனுபவிக்கல இன்னும் சொல்ல போனா கர்மம் செய்யச்சு கூட அவர் தான் செய்ய வைக்கிறார் பரமாத்மா இல்லாட்டா நம்மளால செய்ய முடியாது எதையுமே அவர் தான் நம்மளை செய்ய வைக்கிறார் கூடவே இருந்து பண்ண வைக்கிறார் ஆனா பலன் வரைச்ச மாத்திரம் எனக்கு வேண்டான்ற நீ அனுபவிச்சுக்கோ அப்படிங்கிறார் பரமாத்மா அவர்கிட்ட எதுவுமே ஒட்டாது ஏன்னு கேட்டா அவர் சுவாவம் அப்படி அப்பகதா பாப்மா கர்ம பலன் எதுவுமே ஒட்டாது இதுவானாலும் என்ன சுவாமி கூடவே இருக்கார் இவன் செய்யும் போது அவரே கூடவே இருந்து செய்ய வைக்கிறார் எல்லாம் பண்ற ஆனா பலன் மாத்திரம் ஒட்டாதுங்கிறாரு அப்படின்னா அது அப்படிதான் கொடுத்து உபனிடு இது அப்படிதான் ஒட்டாது அவர் சுவாவம் முக்கு ரைசிங்கர் அழகா ஒரு கதை சொல்லுவார் ரொம்ப வேடிக்கையா ஒரு கதை சொல்லுவார் இத புரியறதுக்காக அந்த ஒரு குரு இந்த இந்த சுருத்தியை எடுத்துட்டு இதுக்கு வியாக்கியானம் பண்ணிட்டே இருந்தாராம் அப்ப சிஷ்யன் கேட்டானா எனக்கு புரியலையே சுவாமி அப்படின்னா அவர்கிட்ட என்னடா புரியல உனக்கு அப்படின்னா என்ன கூடவே இருக்க அவன் செய்யும் போது அவனு கூடவே இருந்து செய்ய வைக்கிற ஆனா கடைசியில அவனுக்கு மாத்திரம் ஒட்டும் கடைசியில பரமாத்மாவுக்கு மாத்திரம் ஒட்டாதுங்க அது எப்படி இவரு கூடவே இருந்துட்டு இருக்க பக்கத்திலே இருக்க செய்ய வைக்கிற ஞானத்தோட இருக்க எல்லாம் பண்ற இவருக்கு மாத்திரம் ஒட்டாதுன்னா எப்படி அப்படின்னு கேட்டான் இல்ல உனக்கு அப்புறம் சாயங்காலம் சொல்றேன் அப்படின்னு விட்டாரான் அந்த குரு சாயங்காலம் மாதிரி கோஷ்டி எல்லாம் ஆச்சு இன்னைக்கு பண்ண மாதிரி ஆச்சரியமாக மூட நெய் பெய்து முழங்கி வழிவார ஒரு சக்கர பொங்கல் ஒன்னு கோஷ்டியில ஒன்னு பண்ணாலாம் அந்த கோஷ்டியில சக்கர பொங்கல் பண்ணானே எல்லாருக்கும் குடுவினார் மொத்த பேருக்கும் கொடுத்தார் அந்த சிஷ்யன் இருக்கான் இல்லையா அவனுக்கு இன்னும் கொஞ்சம் குடுனாரா குரு இன்னும் கொஞ்சம் குடு நான் ஆச்சரியமா கேள்விகள்லாம் கேட்கறான் அண்ணா அவனுக்கு இன்னும் கொஞ்சம் சக்கர பொங்கல் குடு அப்படின்னாரான் நிறைய கை நிறைய சக்கர பொங்கல் கொடுத்தா அவன் அண்ணா சாட்டான் ரொம்ப நன்னா இருக்கு சுவாமி அப்படின்னு அண்ணா சாட்டானான் கை நிறைய நெய் ஆயிடுச்சு மொத்தமுமே உன்னை நெய்யா எடுத்து அலம்பனம்னா இந்த சீக்கா அப்படி அரப்புத்தூள் அதை போட்டு குடு அதை குடு அப்படின்னா எல்லாருக்கும் அரப்புத்தூள் கொடுத்தா அவனுக்கு அவனுக்கு பின்னி கொஞ்சம் குடு நிறைய சாட்டிருக்கான் இல்லையா அவனுக்கு பின்னி கொஞ்சம் குடுனா அதை போட்டு அலம்பினான் அவன் கை அலம்பினான் கையில வச்சு அந்த குரு சொன்ன இங்க வாடா அப்படின்னா அரப்புத்தூள் பாக்கி வச்சுக்கோ கொஞ்சம் அப்படின்னா எதுக்குன்னு கேட்டான் கொஞ்சம் நாக்கில போட்டு நாக்கையும் அலம்பு அப்படின்னாரு ஏன் சுவாமி அப்படின்னா அட கையில நெய் ஊட்டிட்டு இருக்கோம் இல்லையா அது மாதிரி நாக்கிலையும் நெய் ஊட்டிட்டு இருக்கோம் இல்லையோ அந்த நெய் போகணுமோ இல்லையோ பிசுக்கு போனமோ இல்லையோ நாக்கிலையும் கொஞ்சம் சீக்கா அப்படி போட்டு தேய் அப்படின்னா இல்ல நாக்கில ஒட்டலையே அப்படின்னா அது எப்படிறாரு ஒரே நெய் தானே கையில ஒட்டிட்டு நாக்கில ஒட்டலங்கிறிய எப்படிறா அப்படின்னா இல்ல ஒட்டலையேனா அதான் எப்படி ஒட்டல அப்படின்னு கேட்டார் எனக்கு புரிஞ்சு கொடுத்துட்டாம புரிஞ்சு கொடுத்த சுவாமி அப்படி ஒரே நெய் தான் ஏன்னா நாக்குக்கு அந்த சுபாவம் நெய்யில எதுவுமே பிசுக்கல எதுவும் நாக்கில ஒட்டாது அது ஈஸ்வர சிருஷ்டி நாம நம்ம என்ன பண்ண முடியும் என்ன பண்ண இதெல்லாம் ஒரு விசித்திரமான சிருஷ்டி மொத்தம் ஒண்ணு இல்ல ஒரு சின்ன உதாரணம் சொல்லுங்க பல்லு இருக்கு இல்லையா பல்லுக்கு இருக்குல்ல ஏதாவது ஒண்ணு மாட்டின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க சின்னதா ஏதாவது மாட்டின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க அதை நம்ம கையால எத்தனை பண்ணாலும் கைக்கு அப்படியே அப்படியா எங்க இருக்குன்னு தெரியாது இதே நாக்கினால் நின்றுனா சட்டுன்னு தெரிஞ்சிடும் அதாவது நாக்குக்கு அந்த உணர்ச்சி உண்டு ஆனா கைக்கு அது சட்டுன்னு அந்த உணர்ச்சி கிடையாது இந்த மாதிரி எத்தனையோ ஆச்சரியங்கள் நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்கு அப்ப கையில ஒட்டிட்டு நாக்கில ஒட்டாதுங்கிறது அது சுபாவம் தானே அந்த மாதிரி பரமாத்மாவுடைய சுபாவம் அவன்கிட்ட கர்ம பலன்கள் ஒட்டாது ஜீவாத்மாவுடைய சுபாவம் அவன்கிட்ட கர்ம பலன்கள் ஒட்டும் அப்படின்னு சொன்னார் அந்த மாதிரி உள்ளுக்குள்ள பரமாத்மா அந்தரியாமியாக உள்ள இருந்து மொத்த பேரையும் நியமனம் பண்ணிட்டு இருக்கான் பிராமயன் சர்வபூதானி யந்த்ராரூடானி மாயையா பகவத்கீதையில சொல்ற அகம் அப்படிங்கிறார் யாருன்னு நினைக்காதப்பா நான் தான் இந்த கண்ணன் சொல்றதே வேடிக்கை எதுவுமே அவர் இவரெல்லாம் சொல்றது கிடையாது நான் டைரக்டா சொல்லிடுவது தன்னை காமிச்சு சொல்லிடுவேன் சர்வ தர்மான் பரித்தேஜ மாமேகம் சரணம் ரஜன்னு சொன்னார் எல்லாத்தையும் விட்டுட்டு என் திருவடியில வந்து விடுது அந்த மாதிரி இது இது தவிர இன்னொரு விஷயம் ஒன்னு இருக்கு அது அந்தரியாமி அவதாரம் அப்படின் பெயர் பரம் வியூகம் விபவம் அர்ச்சா அந்தரியாமி அப்படின்னு ஒரு அந்தரியாமி இருக்கு இந்த அந்தரியாமிக்கும் அந்த அந்தரியாமிக்கும் போட்டு குழப்பிக்க கூடாது அதுக்காக அதையும் சொல்லிடுறேன் இப்போ
இந்த வேதத்துல முதல்ல சொன்ன அந்தர்யாமிங்கிறது என்னன்னு கேட்டா, பரமாத்மா எல்லாருக்குள்ளயும் உடல் மிசை உயிரென கறந்து எங்கும் எல்லா வஸ்துவாவும் அவன் இருக்கான் இல்ல. தெரிந்தவன் கிடந்த கடல் இப்படி சொல்றா இல்லையா, இரு சுடர் தெய்வம் மற்றும் 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 முற்றுமாய் அப்படிங்கிற மொத்த வஸ்துவும் பரமாத்மா இருக்கார். அந்த பரமாத்மா அவருக்கு ரூபம் கிடையாது, ரூபம் இல்லாமல் இருக்க அவர் எல்லா வஸ்துகளும். ஒரு ஆகாசம் எப்படி எல்லாத்துக்குள்ளயும் இருக்கோ அந்த மாதிரி அவர் இருந்துட்டு இருக்கார். இப்ப ஆகாசம் இருக்கு இல்லையா, ஆகாசம்னா கேப்னு அர்த்தம். இந்த ஆகாசங்கிறது இங்கேயும் இருக்கு, இந்த ரூம்குள்ளயும் ஆகாசம் இருக்கு, மேலையும் ஆகாசம் இருக்கு, வெளியிலயும் ஆகாசம் இருக்கு, அங்கேயும் ஆகாசம் இருக்கு, எல்லாம் பொதுவா ஒண்ணுதான் ஆகாசங்கிறது இல்லையா. வெறும் நாம தான் வித்தியாசங்கள்ல நாம தான் கல்பிச்சிருக்கோம். இந்த செவ்வறை இடிச்சுட்டா இதுவும் அதுவும் ஒண்ணுதான், மேல இது இடிச்சுட்டா அதுவும் அதுவும் ஒண்ணுதான், எல்லாம் ஒண்ணுதானே. நாமளே அதுக்குள்ள இங்க நடுவில் இன்னொரு செவ்வறு போட்டா இங்க ஒரு ஆகாசம் அங்க ஒரு ஆகாசம் அப்படின்னு ஆக போகுது இல்லையா. அந்த மாதிரி பரமாத்மா எல்லா வஸ்துக்களையும் இருக்கார், ஆனா ஆகாசம் மாதிரி இல்ல, ஞானத்தோட இருந்து நியமனம் பண்ணிட்டு இருக்கார் அப்படிங்கிறது இருக்கட்டும். இந்த பரம்வியூகம் விபவம் அர்ச்சா அந்தர்யாமி, அந்த அந்தர்யாமினா என்ன கேட்டா, மனுஷியாளுடைய ஹிருதயத்துக்குள்ள ஒரு சின்ன கட்ட விரல் அளவு ஒரு திருமீல் எடுத்துன்னு உள்ளுக்குள்ள வந்து உட்காந்துருக்காரு. நம்ம ஹிருதயத்துக்குள்ள இருக்காரு, என்ன கவனிக்கணும், பகவான் இங்கதான் இருக்காருங்கிறது கிடையாது. எல்லாருடைய ஹிருதயத்துக்குள்ளேயும் நம்மள அனுகிரகம் பண்றதுக்காக ரொம்ப 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 அழகான, ரொம்ப 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 சின்னதான, ஒரு கட்ட விரல் மாத்திரம் அளவான ஆச்சரியமான ஒரு திருமேனியை எடுத்துட்டு உள்ளுக்குள்ள பெருமாள் இருக்க. பெரிய ரகசியம் இது, பாதி பேருக்கு தெரியாது. இருக்கிற காலத்துல சில பேருக்கு உள்ளுக்குள்ள பரமாத்மா இருக்கார் அப்படின்னு தெரிஞ்சாலே போறோம், அவர்கிட்ட வாடகை வசூல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, உள்ள அவர் வேற இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாது. அங்குஷ்ட மாத்திர புருஷ மத்திய ஆத்மனி திஷ்டதி ஈசானோ பூத பவ்யஸ்ய தத்தோ ந விஜுகுப்சதே அப்படின்னு உபநிஷத் சொல்றது. அங்குஷ்ட மாத்திர புருஷ, ஒரு அங்குஷ்ட அளவு கட்டவரல் அளவு உள்ளுக்குள்ள பெருமாள் இருந்து எதுக்காக தெரியுமோ, எதுக்காக இருக்கார் அப்படின்னு, நியமனம் பண்றதுக்காக இல்ல, நியமனம் பண்றதுக்காக ஏற்கனவே இருந்தார். நாம அவரை சேவிக்கணும், சேவிச்சு நாம தியானம் பண்ணணும். அதுக்காக நமக்கு தெரியாது பாவம் உள்ளுக்குள்ள அப்படி ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு தெரியாது. அந்த நினைவே இல்லாம பாதிகாரியம் பண்ணிட்டு இருக்கோம், அது மறக்க கூடாது. உள்ளத்தே உரையும் மாலை உள்ளுவன் உணர்வொன்றில்லா கள்ளத்தே நானும் தொண்டாய் தொண்டுக்கே கோலம் பூண்டு உள்ளுவார் உள்ளிற்றெல்லாம் உடனிருந்து அரிதி என்று வெள்ளி போய் என்னுள்ளே நான் விலவர சிரித்திட்டேனே. அழ்வாரே அழகா சொல்ற, உள்ளுக்குள்ள ஒருத்தன் இருக்கான், அவனை மறந்து நம்ம காரியங்கள் பண்ணிட்டு இருக்கோம், அவன் இருக்காங்கிறதே தெரியாம, யாருக்கும் தெரியாம இந்த காரியம் செஞ்சிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். யார் பார்க்க போறா இந்த இடத்துல, கைங்கரியம் தான் பண்றோம், ஆனா அதுலயே எத்தனையோ கபட்டம் வஞ்சனைகள் கலந்துருக்கேன், யாரும் பார்க்கல. கள்ளத்தே நானும் தொண்டாய் தொண்டடிப்படியாடவே சொல்ற, தொண்டுக்கே அப்ப நாம எங்க பண்றது, தொண்டுக்கே கோலம் பூண்டு அப்புறம் நினைச்சு பாக்கிறாராம், உள்ளுவாறு உள்ளிட்டெல்லாம் உடனிருந்து அரிதி என்று யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சோமே, அவனுக்கு தெரியாமையா இருக்கும், உள்ளுக்குள்ள இருக்கும் தெரியாமையா இருக்கும். சதுர்தச விதஸ்யாபி சாட்சி வர்க்கஸ்ய சாட்சினேங்கிற தேசிகன் 14 சாட்சி இருக்கான். நம்ம எந்த காரியம் பண்ணாலும் அதை நாம எப்பவும் நம்மளை பார்த்துட்டு இருக்கு, பூமி ஜலம் தேஜஸ் வாயு ஆகாசம் சூரியன் சந்திரன் இந்த மாதிரி ராத்திரி அகஸ் நட்சத்திரங்கள் அந்த மாதிரி 14 சாட்சிகள் மனுஷரை எப்பவும் கண்காணிச்சுட்டே இருக்கான், பார்த்துட்டே இருக்கான் அப்படின்னு மனுஸ்மிருதியில சொல்ற சுவாமி தேசிகன் சொல்றார். இந்த 14 சாட்சிக்கும் சாட்சியா ஒருத்தர் இருக்கார், அவர் சுவாமி பகவான் சீமன் நாராயணன். சதுர்தச விதஸ்யாபி சாட்சி வர்க்கஸ்ய சாட்சினே அப்படிங்கிறார். அப்போ உள்ளுக்குள்ள இருந்து அவர் பார்த்துட்டு இருக்கார், உள்ளுவார் உள்ளிட்டெல்லாம் நாம நினைக்கிறது கூட அவருக்கு தெரியுமே, உடனிருந்து அரிதி என்று வெல்கி போய் என் உள்ளேனா அதை நினைச்சு பார்த்தா எனக்கே சிரிப்பு வருதுங்கிற, யாருக்கும் தெரியாம பண்ணிட்டோங்கிறாம ஆனா உள்ள இருந்து பார்த்துட்டு இருக்கானு, விலவர சிரித்திட்டேனே, குலுங்க 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 சிரிக்கிற என்ன